ரொம்ப நல்லா இருக்கு சம்மியா என்டர்டெயின்மென்ட் நல்லா இருக்கு படம் ஜெய் கவுர் கேரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க பேர் சுஜாதா எங்கள் அப்பா பேர் சஞ்சீவப்பா எங்கள் வீட்டில் நான் ரெண்டு பேர் ரெண்டு பேர் பார்வை இல்லாமல் இருக்குங்க எங்கள் அண்ணா நான் ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் ஆனால் அது முடிஞ்சிட்டு என்னன்னா ஒரு லா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு முடியாது பிகாஸ் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூலி வேலை செஞ்சுறாங்க அம்மா புற்றுநோயால உயிரிழந்த காரணத்தினால இக்கட்டான சூழ்நிலையில காவலாளி தந்தை தன்னோட பிள்ளைகளை பாத்துட்டு இருக்காரு மேற்படிப்புக்கு அரசு உதவணும் அப்படின்னும் அவரு கேட்டிருக்காரு கையில போட்டு போச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கங்கசத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் 48 வயதான சஞ்சீவப்பா தொழிற்சாலை காவலாளியா வேலை செஞ்சிட்டு இருக்க இவருக்கு இரண்டு மகன்கள் இரண்டு மகள்கள் இருக்காங்க இதுல கடைசியா பிறந்த ஒரு பெண் ஒரு ஆண் பிறவியிலேயே கண் பார்வையற்றவர்களா பிறந்திருக்காங்க மூத்த மகள் கமலா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரத்த புற்றுநோயால உயிரிழந்திருக்காங்க இந்த நிலையில கடந்த ஆண்டு பார்வதம்மாவும் மூளையில ஏற்பட்ட புற்றுநோய் காரணமா உயிரிழந்திருக்காங்க ஆனா இப்போ சஞ்சீவப்பா அடுத்து இருக்கக்கூடிய கண் பார்வை இரண்டு பிள்ளைகளையுமே தனியா இருந்து காப்பாற்றிட்டு வராரு மகன் பசவராஜ் கண் பார்வையற்றோருக்கான பள்ளியில 12 வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு மேல் படிப்புக்காக பணம் இல்லாம அவரு கஷ்டப்பட்டு இருக்கிறதா சொல்றாரு கடைசியா பிறந்த சுஜாதா இவருக்கும் கண் பார்வை இல்லை அப்படிங்கறதுனால அவங்க அதே பள்ளியில 11 வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க ஆனா அது புரிஞ்சுட்டு லா பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு முடியாது பிகாஸ் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க கூலி வேலை செஞ்சுறாங்க அதனால ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது பட் கவர்மெண்ட் தானே ஒன்றும் ஹெல்ப் வேணும்னு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ஒன்றும் ஹெல்ப் பண்ணுங்க பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா மேல் படிப்புக்காக அவங்க கட்டணம் செலுத்த முடியாம வீட்லயே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண் பார்வையற்ற இரண்டு பிள்ளைகளையுமே வைத்து எப்படி காப்பாத்த போறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சஞ்சீவப்பா ரொம்பவே வருத்தத்தோட அரசு கிட்ட உதவி கேட்டு கோரிக்கை வச்சிருக்காரு